பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டு உலக போலீசாரால் தேடப்பட்டு வரும் நித்யானந்தா இறந்துவிட்டதாக கிளம்பிய வதந்திகளுக்கு நித்யானந்தா விளக்கம் அளித்துள்ளார். பாலியல் வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் நித்யானந்தா மீது சட்டங்கள் பாய்ந்து கைது செய்ய இந்தியாவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன. அப்போது இந்தியாவில் இருந்து தப்பி சென்று தலைமறைவான நித்யானந்தா தனது ஆதரவாளர்களுக்கு அவ்வப்போது வீடியோ பதிவு மூலம் தரிசனம் அளித்து வந்தார். தலைமறைவாக இருந்த நிலையில் கைலாசா என்ற தீவை வாங்கிவிட்டதாகவும் அதை ஒரு நாடாக அங்கீகரிக்க கோரியும் உலக அரசை உலுக்கி எடுத்தார். மேலும் கைலாசாவிற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், வாருங்கள் மகிழ்ந்து வாழலாம் என்று எல்லா டைலாக்குகளையும் பதிவிட்டு போலீசாருக்கு தண்ணீர் காட்டி வந்தார். இவ்வாறான நிலையில் நித்யானந்தாவுக்கு உடல்நிலை குன்றி இருப்பதாகவும் மோசமான நிலையில் நித்யானந்தா இருப்பதாகவும் புரளிகள் வெளியாகின. வதந்திகளின் உச்சமாக நித்யானந்தா இறந்துவிட்டார் என்றும் பேச்சுகள் ஓடின. மேலும் அவரது சொற்பொழிவு வீடியோக்கள் தற்போது எடுக்கப்பட்டவை அல்ல என்றும் அவை முன்பு எடுக்கப்பட்ட வீடியோக்களின் எடிட்டுகள் என்றும் பரவலாக பேசப்பட்டது. பின்னர் அவர் சாவின் விளிம்பில் இருப்பது போன்ற வீடியோக்களும் வெளியிடப்பட்டன. இதனால் அவரது ஆதரவாளர்கள் மிகவும் சோகத்தில் ஆழ்ந்தனர். இவ்வாறு இருக்க கடந்த மே மாதம் 11ஆம் தேதியில் நித்யானந்தா தனது மரண வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விளக்கம் அளித்துள்ளார். அவர் நேரில் தோன்றி அளித்த அவரது விளக்கத்தில் நித்யானந்தாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்பது அப்பட்டமாக தெரிகிறது. மேலும் அவர் விளக்கம் அளிக்கையில், எனக்கு உடல்நிலை சரியில்லை, 27 மருத்துவர்கள் எனக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர், மருத்துவ சிகிச்சையில் இருந்து நான் இன்னும் வெளியே வரவில்லை, பிரபஞ்சத்தின் சக்தியை என் உடல் எப்படி உள்வாங்கி செயல்படுகிறது என்பதை எனக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் ஆய்வு செய்கிறார்கள், தினந்தோறும் நடைபெறும் நித்திய பூஜை மட்டும் இன்னும் நிற்கவில்லை, மற்றபடி வேறு எந்த வேலையையும் நான் செய்வதில்லை, உணவு உண்ண முடியவில்லை, தூங்க முடியவில்லை, என் உடம்புக்கு என்னானது என்றே தெரியவில்லை, மருத்துவர்களாலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, எனக்கு அறிமுகமானவர்களை கூட அடையாளம் கண்டு கொள்வதில் சிரமப்படுகிறேன், நான் சாகவில்லை ஆனால் சமாதி மனநிலையை அடைந்திருக்கிறேன், விரைவிலேயே பரிபூர்ண நலம் பெற்று திரும்புவேன் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து அவர் மே 11ஆம் தேதி எழுதியது போன்ற கடிதத்தில் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு என்ற குறிப்பிட்டவாறு தெரிகிறது. இதனையடுத்து அவரது மரணம் குறித்த வதந்திகளை நம்பாமல் நம்பிக்கையுடன் இருந்த அவரது ஆதரவாளர்களில் பலர் அவரது உடல்நிலை பாதிப்புற்றது குறித்த செய்தி உறுதியான நிலையில் கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.